ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எங்களோட வீடியோஸ் அதில் இருக்க கண்டென்ட் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். அழகாக சமைச்சு அளவாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழலாம். இன்றைக்கி இந்த காணொலியில் ரொம்பவே வித்தியாசமான ஸ்டைலில் பீட்ரூட் சாதமும் பீட்ரூட் ரைத்தாவும், அதாவது பீட்ரூட் தயிர் பச்சடியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பீட்ரூட்டில் ஒன்றல்ல ரெண்டல்ல எக்கச்சக்கமான பயன்கள் இருக்குது. ஃபுல் வீடியோவை பாருங்கள், ஒன் பை ஒன்னாக நான் சொல்லிக்கிட்டே வர்றேன் உங்களுக்கு. முதல்ல பீட்ரூட் சாதம் பண்ணுறதுக்காக ஒரு இரும்பு கடாயை அடுப்பில் வச்சு சூடானதும் 2 டீஸ்பூன் நெய் விட்டுட்டு, காஞ்சதும் 5 கிராம்பு, 2 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் சீரகம் எல்லாத்தையும் போட்டு பொரிய விட்டுக்கலாம். கூடவே டேஸ்ட்டுக்காக 10 முந்திரி பருப்பு உடைச்சி வச்சது, 1 பச்சை மிளகாய் நறுக்கினது, 1 வெங்காயம் நீல வாக்கில் பொடியாக நறுக்கினது எல்லாத்தையும் கலந்து வதக்கிக்கலாம். கூடவே 1 ஆர்க் கருவேப்பிள்ளையையும் உருவி போட்டுக்கலாம். இந்த பீட்ரூட்டில் விட்டமின் B12, ஃபோலேட், மெக்னீஷியம் இந்த சத்துக்கள்லாம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடம்பில் ஹீமோக்ளோபின், அதாவது இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தும். அதனால் அதிகமாக சேர்த்துக்கிறப்போ நமக்கு உடம்பில் இரத்த அணுக்கள் குறையாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே பயன்படும். தேவையான அளவு உப்பு கலந்துவிட்டு பீட்ரூட்டை நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நமது உடலில் இரத்த சிவப்பணுக்கள் ரொம்ப கம்மியாக இருக்கும் பொழுது நமக்கு எப்பொழுதுமே டயர்டாக இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணிகிட்டே இருப்போம். 2 நிமிஷம் பீட்ரூட் கலவையை மூடி போட்டு வச்சு வேக வச்சதும் சாஃப்டாக வெந்துடும். இப்போது சைடுலேயே வேக வச்சு வச்சுருக்கிற உதிரி உதிரியான சாதத்தையும் அது கூட கலந்து நல்லா உடையாமல் கிளறி எடுத்துக்கலாம். இரத்த சோகை, அதாவது அனிமிக் பேஷண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் சொல்லுவாங்க. இந்த பீட்ரூட் சாதத்தை வாரத்தில் 2 தடவையோ பீட்ரூட் ஜூஸ், பீட்ரூட் ரைத்தா இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு வரும்பொழுது அவங்களுக்கு இரத்தத்தில் உள்ள இரத்த அணுக்களின் எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஆரம்பிச்சிடும். இப்போது பீட்ரூட் சாதத்தை கூட கொத்தமல்லி தழைகளையும் தூவிக்கலாம். பீட்ரூட் சாதத்தில் அடுத்த முக்கியமான ஸ்டெப் இது, 2 டேபிள்ஸ்பூன் எள்ளு எடுத்து பொரியிற வரைக்கும் மிதமான தீயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். அழகாக பொரிஞ்சு வருது பாருங்கள். மிதமான தீயில் இருந்தால் மட்டும்தான் பொரிஞ்சு வரும், கொஞ்சம் தீ அதிகமான கூட சட்டுன்னு கரிஞ்சிரும். அழகாக பொரிஞ்ச இந்த எள்ளு எல்லாத்தையும் எடுத்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கோர்ஸாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த எள்ளில் நம்ம உடலுக்கு தேவையான விட்டமின் B12, மெக்னீஷியம், இரும்பு சத்து, ஃபோலேட் எல்லா சத்துக்களும் இருக்கிறதுனால இந்த எள்ளு பொடியை இந்த சாதத்து கூட சேர்த்துக்கலாம். பீட்ரூட் சாதத்தை அடுப்புலேருந்து இறக்கி வச்சுட்டு இந்த எள்ளு பொடியை தூவிட்டு பொறுமையாக மெதுவாக கிளறி எடுத்தோம்னா அருமையான டேஸ்ட்டில் பீட்ரூட் சாதம் சுவையாக ரெடி ஆகிடும். பீட்ரூட், எள்ளு இந்த மாதிரி ரொம்ப சத்துக்கள் நிறைந்த பொருட்கள் இருக்கிறதுனால இந்த சாதம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பீட்ரூட்டில் சாதம் மட்டும் இல்லைங்க, இன்னும் அருமையான 6 ரெசிபீஸ் கூட செஞ்சுருக்கோம், நம்ம சேனலில் போட்டிருக்கோம். லிங்க் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க. 2வதாக பீட்ரூட் ரைத்தா, அதாவது தயிர் பச்சடி பண்ணுறதுக்காக 1 இரும்பு சட்டியில் எண்ணெய் விட்டு காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு பொரிய விட்டுட்டு 1 ஆர்க் கருவேப்பிள்ளையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூடவே துருவி வச்சிருக்கிற 2 கைப்பிடி அளவுக்கு பீட்ரூட்டையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் விருப்பமான காய்கறிகள், கேரட், வெங்காயம் என்ன வேணால் இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வதக்கி எடுத்த பீட்ரூட் கலவை கூட தேவையான அளவுக்கு தயிர் கலந்துட்டு நல்லா கலந்து கொடுத்தோன்னா அருமையாக பிங்க் கலரில் சூப்பரான பீட்ரூட் ரைத்தா ரெடி ஆகிடும். இந்த பீட்ரூட் ரைத்தாவை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதோடு இல்லாமல் சும்மாவே வெறுமனை சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக கொத்தமல்லி தழைகளை தூவி அலங்கரிச்சுக்கலாம். ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்க கண்டிப்பாக வாரத்தில் 2 தடவை இந்த மாதிரி சாதம் சாப்பிடுங்க. மீண்டும் ஒரு இனிய தருணத்தில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.